கொரோனா மூன்றாவது அலையை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கொரோனா பரவல் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்று கூறியுள்ள பிரதமர், ஊரடங்கு தளர்வுகளை அடுத்து பொது இடங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்திருப்பது கவலை அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் அதிகம் உள்ள மாவட்டங்களை உள்ளடக்கிய தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, ஒடிசா, மகாராஷ்டிரா மற்றும் கேரளா ஆகிய 6 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் கலந்துரையாடல் மேற்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஆந்திர மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா, ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக், மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே, கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகியோர் காணொலி மூலம் இதில் பங்கேற்றனர். முதலமைச்சர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் கொரோனா பரவலை தடுக்க மாநிலங்கள் அளித்து வரும் ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை பாராட்டினார். கொரோனா பரவலை தடுக்க மத்திய அரசு அளித்து வரும் அனைத்து உதவிகளுக்கும் முதலமைச்சர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மகாராஷ்டிரா மற்றும் கேரள மாநிலத்தில் தொற்று பரவல் அதிகரித்து வருவது கவலை அளிக்கிறது என்று குறிப்பிட்டார். மூன்றாவது அலையை தடுக்க அனைவரும் சேர்ந்து தீவிர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தீசரி லஹர் கோ ரோக்னே கே லியே கொரோனா கே கிலாஃப் பிரபாவி கதம் உடாயா ஜானா நித்தாந்த் ஆவசியக் ஹை. இஸ் திஷா மே ஸ்ட்ராட்டஜி வஹி ஹை, டெஸ்ட், ட்ராக், ட்ரீட் அண்ட் டீகா. इसी वैक्सीन की हमारी रणनीति फोकस करते हुए हमें आगे बढ़ना है. माइक्रो कंटेनमेंट जोन्स पर हमें विशेष ध्यान देना होगा. जिन जिलों में पॉजिटिविटी रेट ज्यादा है, जहां से नंबर ऑफ केसेस ज्यादा आ रहे हैं, वहां उतना ही ज्यादा फोकस भी होना चाहिए. पूरे प्रदेश में टेस्टिंग को ज्यादा से ज्यादा बढ़ाया जाना चाहिए. கொரோனா பரவலை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் மத்திய அரசு 23,000 கோடி அவசர தொகுப்பு நிதியை அறிவித்துள்ளதாக கூறிய பிரதமர், இந்த தொகுப்பு நிதியை பயன்படுத்தி மாநிலங்கள் மருத்துவ உட்கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். கிராமப் பகுதிகளில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநிலங்களில் புதிதாக கொரோனாவால் 80% பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், மூன்றாவது அலையை கட்டுப்படுத்த தொற்றை கண்டறியும் பரிசோதனைகளை அதிகரித்து பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தி அவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்கும் நடவடிக்கைகளை தொய்வின்றி மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். கொரோனா பரவல் அதிகரித்து காணப்படும் கட்டுப்பாட்டு மண்டலங்களில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர்களை பிரதமர் கேட்டுக்கொண்டார். தேஷ் கே சபி ராஜ்யோ கோ நயே ஐசியூ பெட்ஸ் பனானே, டெஸ்டிங் க்ஷம்தா படானே और दूसरी सभी जरूरतों के लिए फंड उपलब्ध करवाया जा रहा है. केंद्र सरकार ने हाल ही में 23,000 करोड़ रुपए से ज्यादा का इमरजेंसी कोविड रेस्पॉन्स पैकेज भी जारी किया है. मैं चाहूंगा कि इस बजट का उपयोग हेल्थ इंफ्रास्ट्रक्चर को और मजबूत करने के लिए हो. जो भी इंफ्रास्ट्रक्चरल गैप्स राज्यों में हैं, उन्हें तेजी से भरा जाए. खासतौर पर ग्रामीण इलाकों, रूरल एरियाज, उस पर हमें ज्यादा मेहनत करने की जरूरत है. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு ஆக்சிஜன், ரெம்டெசிவிர் மருந்து ஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்கியதற்கு பிரதமருக்கு நன்றி தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு தடுப்பூசி ஒதுக்கீடு மிகவும் குறைவாக உள்ளது என்று தெரிவித்த முதலமைச்சர், சிறப்பு ஒதுக்கீடாக மாநிலத்திற்கு 1 கோடி தடுப்பூசிகளை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். தமிழக அரசு வழங்கியது போல தகுதியுடைய அனைத்து அட்டைதாரர்களுக்கும் மத்திய அரசு கொரோனா நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கொரோனா தொடர்பான அனைத்து பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும். கொரோனா பரவல் சூழலில் நீட் போன்ற தேசிய அளவிலான தேர்வுகள் நடத்துவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தார். பெருந்தொற்றை கையாள்வதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தமிழக அரசு துணை நிற்கும் என்றும் அவர் உறுதியளித்தார்.